ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மினி சமையல். அனைவருக்கும் தை திருநாள் நல்வாழ்த்துக்கள். ஹாப்பி பொங்கல். நம்ம இன்னைக்கு பொங்கல் ஸ்பெஷல் அக்காரவடசல் செய்வது எப்படின்னு வாங்க பார்க்கலாம். நாம இன்னைக்கு 2.5 கப் பால் ஆட் பண்ணிக்கிறோம். இந்த பால் நல்லா பொங்கி வந்ததுக்கு அப்புறமா 2.5 கப் பாலுக்கு 1/2 கப் அரிசி ஆட் பண்ணிக்க போறோம். பால் பாருங்க, நல்லா பொங்கி வந்துருச்சு. நம்ம 1/2 கப் அரிசி அலம்பி ஆட் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறம் நல்லா கலரி விட்டுடலாங்க, இல்லைனா அடியில் அப்படியே அரிசி நின்றுடும். குக்கரை வந்து மூடி 5 விசில் விட்டு நம்ம வேக குழைய வேக வச்சு எடுக்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா அரிசி நல்லா வெந்திருக்கு. நம்ம இது வந்து இன்னுமே கூட கொஞ்சம் குழைய விட்டால் பொங்கல் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் கரண்டி வச்சு நல்லா மசிச்சிக்கலாங்க. இப்போ பாருங்கள், கரண்டி வச்சு மசித்ததெல்லாம் நல்லா மசிஞ்சிடுச்சு. இப்போ அடுத்து நம்ம வெள்ளை பாகு வச்சுக்கலாம். 1/2 கப் அரிசிக்கு 1/2 கப் வெல்லம் கரெக்டாக இருக்குங்க. நீங்கள் நல்லா ஸ்வீட் சாப்பிட்றவங்களா இருந்தால் 1/4 கப் வெல்லம் வெல்லையும் கூட ஆட் பண்ணிக்கலாம். வெள்ளத்தை வந்து நம்ம நல்லா திக்கு பாகாக வச்சு எடுத்துக்கலாங்க. இந்த மாதிரி அப்படி இருந்தால் நீங்கள் வந்து பாகு ஆட் பண்ணதுக்கப்புறம் திருப்பி அடுப்பில் வச்சு கலர வேண்டிய அவசியம் இருக்காது. அதனால் நல்லா திக் பாகுமாய் வந்ததுக்கப்புறம் நம்ம இப்போ ஆட் பண்ணிக்கிறோம். நீங்கள் வந்து இவ்வளோ திக்காக வேண்டாம், நீங்கள் நார்மலாக ஆட் பண்ணுறதுனா பண்ணிக்கலாம். அப்போ பொங்கல் கொஞ்சம் தண்ணியாக இருக்கிற மாதிரி இருந்தால் நீங்கள் அடுப்பில் வச்சு கொஞ்சம் திருப்பி ரீஹீட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் கெட்டியாக வந்துடும். அதுக்கு பதிலாக நான் வந்து இன்றைக்கி பாகை திக்காக வச்சு இந்த மாதிரி நம்ம கலந்து விட்டுக்கிறோம். இதனால் நீங்கள் திருப்பி வச்சு ஹீட் பண்ணணுன்ற அவசியம் இருக்காது. நல்லா நம்ம கலந்து விட்டாச்சுங்க. இப்போ நம்ம அடுத்து வாசனைக்காக ஏலக்காய் தூள் ஆட் பண்ண போகிறோம். ஃப்ரெஷ்ஷாக பொடி பண்ண ஏலக்காய் தூள் ஆட் பண்ணிங்கன்னா நல்லா ரொம்ப வாசனையாக இருக்கும். அடுத்தது நம்ம வந்து நெய்யில் முந்திரி பருப்பும் திராட்சையும் தாளித்து கொட்டிடலாங்க. அவ்வளோதாங்க, நம்மளோட சுவையான அக்காரவடசல் ரெடி. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள்.